வணக்கம் அன்பர்களே, அனைவரும் வாழ்க வளமுடன். வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன். நாம் இந்த காணொலியில் காண இருப்பது ராகு கேது குருபெயர்ச்சியை பற்றி பார்க்கப் போகிறோம். 2022 வருடம் ஏப்ரல் மாதம் 13 தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ராகு கேது குருபுவான் பெயர்ச்சியாகிறார்கள். அன்று பங்குனி மாதம் 30 தேதி. ராகு கேதுக்கள் நிழல்காரகர்கள். 12 ராசிகளில் சொந்த வீடு இல்லாதவர்கள் எந்த ராசியில் அமர்கிறார்களோ அந்த ராசியினுடைய பலனை அப்படியே எடுத்து ஒரு மடங்குக்கு இரு மடங்காக பலன் வழங்கக்கூடியவர்கள். ராகு கேதுக்கள் தனக்கு வந்து நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி மறைமுகமாக எடுத்து நம்முடைய வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக செயலாற்றக்கூடியவர்கள் தான் ராகு கேதுக்களும். ராகு கேதுக்கள் 2022 வருடம் ஏப்ரல் மாதம் 13 தேதி ரிஷபராசி கிருத்திக நட்சத்திரம் 3 பாதத்திலிருந்து கிருச்சிக நட்சத்திரம் 1 பாதமான மேஷராசிக்கு ராகு பகவானும், விசாக நட்சத்திரம் 4 பாதத்திலிருந்து விசாக நட்சத்திரம் 3 பாதமான துலாம் ராசிக்கும் கேது பகவான் பெயர்ச்சியாகிறார். கும்ப ராசியிலிருந்து குரு பகவான் புரட்டாதி நட்சத்திரம் 3 பாதத்திலிருந்து 4 பாதமான மீன ராசிக்கு குருபுவான் பெயர்ச்சியாகிறார். ஒரு 1.5 ஆண்டு காலம் அங்கே தான் இருந்து 18 மாத காலம் ஆட்சி பலத்துடன் உங்களுக்கு நற்பலன்களை வழங்குவார்களா அல்லது கெடுபலன்களை வழங்குவார்களா என்று இந்த காணொலியில் காண்போம். கடந்த 2021 வருடங்களை பார்க்கும் பொழுது குருபுவான் 12 இடமான விரயஸ்தானத்தில், கும்பராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் விரயஸ்தானத்தில், 7.5 நாட்டு சனியினுடைய பிடியில் ஒரு 2 ஆண்டு காலமாக கும்பராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். லாபஸ்தானாதிபதி விரயத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, அதேபோல் 4 வீட்டிலும் 10 வீட்டான தொழிற்ஸ்தானத்திலும் ராகு கேதுக்கள் அமர்ந்திருக்கும் பொழுது தொழில் வேலை விஷயங்களில் வருமானம் வந்தது, ஆனால் என்னிடம் பணம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இருக்கின்றது. சொகுசாக ஊர் சுற்றி கொண்டிருந்தேன், உலகத்தை சுற்றி பார்த்துவிட்டேன், அனைத்து நல் விஷயங்களையும் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் கும்பராசி அன்பர்கள் இருப்பார்கள். இந்த 2022 வருடத்தை பார்க்கும் பொழுது வேலை தொழில் விஷயம் அனைத்துமே வெற்றி மேல் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வருடமாகவே உங்களுக்கு அமையும். குடும்பஸ்தானத்தில் குருபகவான் அமர்ந்து அனைத்து நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு வழங்கப் போகிறார். 2022 வருடம் ஏப்ரல் மாதம் 29 தேதி விரயஸ்தானத்தில் சனி பகவான் விரயசானியாக 7.5 நாட்டு சனியில் இருக்கும் பொழுது அவர் வந்து கும்பராசியில் ஒரு 75 நாட்களுக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாக போகிறார். அதிசார சனி பெயர்ச்சி கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு உயர்வான நற்பலன்களை தான் கொடுக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்து 3 இடமான ராகு பகவானையும் பார்க்கப் போகிறார். மேஷராசியை பார்த்து அதில் அமர்ந்திருக்கும் ராகுவையும் பார்க்கப் போகிறார். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும், ஒரு வருடமாக இருக்கும். அந்த 75 நாட்களுமே சுறுசுறுப்புடன் செயல்பட்டு முயற்சிக்கு அனைத்துக்குமே உண்டான வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. சனி வந்து உங்களுக்கு உறுதுணையாக செயலாற்றுவார். கடந்த காலங்கள் போல் விரயம் இல்லாத நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது அந்த அதிசார சனி பெயர்ச்சி. சனி பகவான் ஒரு 75 நாட்களுக்கு பிறகு மீண்டும் விரயச்சனியாக மகர ராசியில் அமர்ந்து 2023 வருடம்தான் அவர் வந்து ஜென்மசனியாக கும்பராசியில் அமரப்போகிறார். அதுவரை உங்களுக்கு வந்து ஒரு நற்பலன்கள் குருபுவானால் ஒரு நற்பலன்கள் கிடைக்கும். சனி பகவானுடைய பாதிப்பு என்பது குறைவாகத்தான் இருக்கும். குரு பகவான் ஜென்ம ராசியிலிருந்து குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்வதற்காகவே குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு நற்பலன்களை வழங்க காத்து கொண்டிருப்பார். இதுவரை கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, திருமண வயதில் உள்ளவர்களுக்கு, வரன் தேடிக்கொண்டிருந்து வரன் அமையாத காலதாமதம் ஏற்பட்ட திருமணங்கள் எல்லாம் நடந்து குடும்பஸ்தனாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. தனம் வாக்கு குடும்பம் அனைத்தும் சிறப்பான காலகட்டமாக குரு பகவானுடைய நிலை இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை, கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பம் என்று சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். 3 வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுடைய இளைய சகோதரர்களுடைய முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும்.
வெளிநாடு வெளியூர் தொடர்பான பயணங்கள் மேற்கொண்டாலும் கும்பராசி என்பவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். அனைத்து விஷயங்களிலுமே உங்களுடைய முயற்சிகள் வெற்றி தான் கிடைக்கும். ஒரு முன்னேற்றமான இடத்தில் ராகு பகவான் அமரும் பொழுது அது வந்து செவ்வாயினுடைய வீடு, செவ்வாயினுடைய ஆட்டு வாகனம் கொண்டவர் தான் செவ்வாய். செவ்வாய் பகவான் வந்து சுறுசுறுப்புடன் செயலாற்றக்கூடியவர். இரத்தக்காரகன், பூமிக்காரகன், நிலக்காரகன் என்று, சகோதரக்காரகன் என்றும் அனைத்து விஷயங்களிலும் ஒரு சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடியவர் தான் செவ்வாய் பகவான். செவ்வாயினுடைய வீட்டில் ராகு பகவான் அமரும் பொழுது பலனுக்கு மேல் பலனாக நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். கும்பராசி என்பர்கள் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி மேல் வெற்றியாக கிடைக்கும். நான்காம் வீட்டில் ராகுபவர் அமர்ந்து தன்னுடைய தாய் மாமன் தாய் வகை உறவுகளால் ஒரு சங்கடமான சூழ்நிலையும் ஏற்படுத்திவிட்டார். தன்னுடைய நண்பர் வகையிலும் விரைய செலவுகளையும் ஏற்படுத்திவிட்டார். அந்த நிலையெல்லாம் மாறி மூன்றாம் வீட்டில் ராகுபவான் அமர்வதென்பது மாபெரும் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. 18 வருடங்களுக்கு ஒரு முறைதான் மேச ராசியில் ராகு பகவான் வந்து அமர்வார். அரசு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். அதன் மூலமாக நல் வருமானம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக சர்வசாதாரணமாக இருக்கும். ஏனென்றால் மேச ராசி என்பது சனி பகவான் நேசம் பெறக்கூடிய ஒரு ராசி, சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி. அந்த ராசியில் ராகு பகவான் வந்து அமரும் பொழுது அரசியல் அரசாங்க வேலை அனைத்தும் சர்வசாதாரணமாக கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசு சார்ந்த துறைகளில் உயர் பதவிகள் வகிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தற்பொழுது ராகு பகவான் அனைத்து நல் விஷயங்களையும் கொடுத்து உங்களை உயர்த்தப் போகிறார். அதேபோல் கேது பகவான் 9ஆம் வீட்டில் அமர்ந்து சுக்கரனுடைய நிலையை உங்களுக்கு எடுத்து தரப்போகிறார். சுக்கர பகவான் தான் அனைத்து சொகுசு வாழ்க்கைக்கும் அனைத்து முன்னேற்றத்திற்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர். அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை, நல்வாய்ப்பை தற்பொழுது கும்பராசி அன்பர்களுக்கு கேது பகவானால் உருவாகும். தந்தையாருடன் தேவையில்லாத விதண்டாவாத பேச்சால் சங்கடங்கள் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். தந்தையாருடைய பேச்சை கேட்டு அவர்படி நடந்தால் கும்பராசி அன்பர்களுக்கு 100% நற்பலன்களே கிடைக்கும். தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தந்தை ஸ்தானமான 9ஆம் வீட்டில் கேது பகவான் அமரும் பொழுது கேது பகவான் வந்து செந்நாகம் கொண்டவர், ராகு பகவான் கருநாகம் கொண்டவர். இவர்கள் வந்து மறைமுகமாக சூட்சமாக ஒரு கெட்ட விஷயங்களையும் செய்யக்கூடியவர்கள். ஒரு நற்பலன்களை செய்தால் ஒரு கெடுபலன்களும் ராகு கேதுவால் உருவாகி கொண்டே இருக்கும். அதனால் தந்தையாருடைய விஷயங்களில் சற்று கவனமும் எச்சரிக்கையும் தேவை. தந்தையாருடைய பேச்சை கேட்டு அவர்படி நடந்தால் 100% வெற்றிகள் கும்பராசி என்பவர்களுக்கு மிக எளிதாக கிடைக்கும். காலச்சக்கரத்தில் ராகு கேது குரு பகவான் 3 கிரகங்களும் மிகச்சிறப்பாக இருக்கின்றது. தன்னுடைய ராசி அதிபதி சனி பகவான் மட்டும் 12ஆம் வீட்டில் மறைந்திருக்கிறார். 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது அவர் அங்கே ஆட்சி பலம் பெற்றிருக்கும் பொழுது கும்பராசி என்பர்கள் வெளியிடம் வெளிநாடுகள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளியிடம் வெளிநாடுகள் சென்றாலும் மிக சிறப்புடன் தன்னுடைய உழைப்பின் மூலமாக கை நிறையாக பணம் சம்பாதித்து வீடு மனை நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு கேது குரு பகவானுடைய நிலையால் ஏற்படும். அனைத்து சௌபாக்கியங்களையும் கொடுப்பதற்காக ராகு கேது குரு பகவான் 3 கிரகங்கள் மிக சரியான இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அதற்கு தகுந்தாற்போல் சனி பகவான் விரயத்தில் அமர்ந்து உங்களுக்கு வெளிநாடுகள் சென்று பணம் ஈட்டி தன்னுடைய சொந்த நாட்டில் வந்து சொந்த ஊரில் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதற்காக சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். 7.5 நாட்டு சனியில் ஒரு மாபெரும் யோகம் என்றால் அது கும்பராசி அன்பர்கள் தான். 2022ஆம் வருடம் முதல் 2024ஆம் வருடம் வரை ஒரு 18 மாத காலம் ஒரு யோக காலமாகவே இருக்கும். முயற்சிக்கு அனைத்தும் வெற்றி பலனாகவே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், நல்வாய்ப்புகள் இருக்கின்றது.
குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை வந்து மற்றவர்களுக்கு அறிமுகமும் செய்து மற்றவர்களால் உங்களை மதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார். மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லி நீங்கள் வந்து பெரிய மனிதனாக பெருந்தன்மை கொண்டவராக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு தற்பொழுது இருக்கின்றது. உங்களுடைய சொல் வாக்கு என்பது உண்மையும் நேர்மையுமாக இருக்கும். மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய காலகட்டமாகவும் இந்த 2022 வருடம் ஏப்ரல் மாதம் 13 தேதிக்கு பிறகு அமைகின்றது. ராகு பகவான் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு தன்னுடைய வீட்டில் இருக்க முடியாமல் சமூக நலனுக்காகவும் பாடுபடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அண்ணன் தம்பி பங்காளி சண்டை இல்லாமல் சுமூகமாக ஒற்றுமையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. ராகு கேதுக்கள் வந்து மறைமுகமான விஷயங்களில் ஈடுபட்டு நல்ல வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தக்கூடியவர்கள்தான். நேர் வழியில் சென்று நல்லதை செய்து நல்ல வருமானங்கள் சம்பாதித்து உலக மக்களுக்கு நல்லதே செய்யக்கூடிய கடமைப்பட்டவர்தான் குருபகவான். குருபகவான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களில் ஈடுபட்டு நல்ல விஷயங்கள் செய்து அனைத்து நல்காரியங்களிலும் நற்பெயர் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்துவார். ராகு கேதுக்கள் அதற்கு வந்து துணை நிற்கப் போகிறார்கள். சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இந்த 2022 வருடம் முதல் 2024 வருடம் வரை உறுதுணையாக சனி பகவான் இருக்கப் போகிறார். எதற்கும் கவலைப்படாமல் உங்களுடைய முயற்சிக்கு உண்டான முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக காலச்சக்கரத்தில் ராகுவும் கேதுவும் குரு பகவானும் சனி பகவானும் நல்ல நிலையில் அமர்ந்திருக்கிறார்கள். ஏழரை நாட்டு சனியில் விரயச்சனி என்பது விரயச்சனியினுடைய பாதிப்பு என்பது உங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும். சனி பகவான் வெளியிடம் வெளிநாடுகள் உங்களை அனுப்பி வைத்து பணம் சம்பாதித்து தன்னுடைய சொந்த வீட்டை சொந்த பூர்வீகத்தில் நீங்கள் நல் மனிதனாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக 2022 வருடம் ஏப்ரல் மாதம் 13 தேதிக்கு பிறகு உங்களுக்கு அமையும் என்பது உறுதியான உண்மை. ஜோதிடம் சம்பந்தமான அனைத்து பதிவுகளுக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்திங்க. மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன். நன்றி, வணக்கம். அனைவரும் வாழ்க வளமுடன்.